இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் வழியிலே படி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்க முடியும் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெசலோனிக்கேயர்களுக்கு எழுதின முதலாம் நிருபம் 3:13 வார்த்தையை நாம் தியானிக்கின்ற பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிள்ளையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த பூலக வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பதாக நாம் பிள்ளையற்றவர்களாகவும் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் இருக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இவர்களை இந்த பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட ஆண்டவர் திரும்பவும் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தாம் சொன்னபடியே மறுபடியும் வருவார். எனவே அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாக உலக வாழ்க்கையிலே பிள்ளையற்றவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களுமாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த அனுபவத்தோடு கூட நாம் காணப்படுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினாலே பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் நடக்கிறோம். அவர் இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட இருக்கின்ற பெரிய சலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவங்களை பூலோக வாழ்க்கையிலே நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன்.